உலகெங்கும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நவராத்திரியின் நான்காம் நாள் வணக்கம். நேயர்களே, நவராத்திரி விழா இன்றைக்கு நான்காம் நாள். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமைக்குரிய கிரகம் வந்து சுக்கர பகவான். சுக்கர பகவான் நம்ம ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தால் நிறைய சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவர். அதே சுக்கர பகவான் கேதுவோடு சேர்ந்து பாதிப்படைந்தால் எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருளை கூட நம்மளால் வாங்க முடியாது. வண்டி, வாகனம், இந்த சொகுசான வாழ்க்கைலாம் வந்து ரொம்ப தடப்பட்டு கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது சுக்கர பகவானை இந்த தினத்தில் இந்த மாதிரி முளைக்கட்டிய மொச்சியை வைத்து நிறைய பிரசாதங்கள் செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கு கொடுக்கும்போது அந்த தோஷம் வந்து படிப்படியாக குறையும். சுக்கர பகவானின் அருள் வந்து நிறைய கிடைக்கும். நவராத்திரி குழு நான்கு படிகளுக்கு உண்டான அந்த விளக்கத்தை நேற்று பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஐந்தாம் படி. இந்த ஐந்தாம் படியில் வந்து ஐந்தறிவு உடைய விலங்குகளை பொம்மைகளை வந்து வைக்கணும். அதே மாதிரி ஆறாவது படியில் வந்து மனிதர்களுடைய பொம்மைகளை வந்து வைக்கலாம். ஏழாவது படியில் வந்து முனிவர்கள், ரிஷிகள் இவர்கள் உருவத்தில் உள்ள பொம்மைகளை வந்து வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அதே மாதிரி எட்டாவது படியில் வந்து தேவர்களை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இறுதியாக ஒன்பதாவது படியில் தான் விநாயகர், முருகர், மகாவிஷ்ணு இது போன்ற தெய்வங்களை வைத்து வழிபாடு செய்யணும்னு நம் முன்னோர்கள் வந்து ஒரு நியதியே சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி செய்யும்பொழுது நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். குறிப்பாக வீட்டில் இந்த மாதிரி நம்ம வந்து தெய்வங்களை வந்து பொம்மைகளாக வைத்து வழிபாடு செய்யும்பொழுது ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். கிரக தோஷம், அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய தோஷம் நீங்கும், மாங்கல்ய தோஷம் நீங்கும், வாஸ்து தோஷம் நீங்கும், இது போன்ற எல்லா விதமான தோஷங்களும் நீங்கும். குறிப்பாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் குழந்தைங்க எல்லாருக்கும் மனசு வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். மனது வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கும்போது எந்த விதமான நோயும் அண்டாது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் சுக்கர பகவானுக்குரிய தானியம் மொச்சை. அந்த மொச்சையை வந்து முளைக்கட்டி முதல்ல ஒரு சுண்டல் ஒன்று தயார் செய்ய போகிறோம். அடுத்தது முந்திரி பருப்பு சாதம் வந்து தயார் செய்ய போகிறோம். அதுக்கடுத்ததாக முந்திரி பருப்பை வைத்து ஒரு பர்ஃபி ஒன்று தயார் செய்ய போகிறோம். இப்போ முதல்ல முளைக்கட்டிய மொச்சை சுண்டல் தயார் செய்யும் விதத்தை பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் முளைக்கட்டிய மொச்சை, மாங்காய் துருவல், தேங்காய் துருவல், இஞ்சி துருவல், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்துப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், நல்லெண்ணெய். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி நாம் ஒரு சுண்டல் செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வானலை சூடு பண்ணிக்கலாம். வானல் சூடானதும் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ரெண்டு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அடுத்ததாக இஞ்சி துருவல் ஒரு கால் தேக்கரண்டி அளவுக்கு போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சியுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக முளைக்கட்டிய மொச்சை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு முளைக்கட்டிய மொச்சை. முளைக்கட்டிய மொச்சையை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். வேக வச்சு அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு மொச்சை மட்டும் எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் தாளிக்கும் போது கடுகு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். நம்ம ஏன் போடலை அப்படின்னாக்கா இந்த மொச்சையில் வந்து கொஞ்சம் வாயு வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம உளுத்தம் பருப்பு, கடலை பருப்புலாம் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும். அதனால் நம்ம வெறும் இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் மட்டும் போட்டு தாளிச்சிருக்கோம். பெருங்காயத்தூள் மட்டும் போட்டிருக்கோம். இப்போ நல்லா எண்ணெயில் வதக்கிடணும். நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும் போது அந்த மொச்சைக்குன்ட்டு ஒரு பச்சை வாசனை இருக்கும். அந்த வாசனை வந்து நிறைய பேருக்கு, குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி வாசனை வந்து இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும் போது வாசனை போயிடும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போது தேவையான அளவு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கும். கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். நிறைய வேண்டாம். ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு இந்துப்பு போட்டுக்கலாம். மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், இந்துப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம வேக வச்சு எடுத்ததுனால இந்த மொச்சையில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியே வந்து நம்ம போட்டு இந்த மசாலாவெல்லாம் நல்லா இழுத்துக்கும். அதனால் நம்ம திரும்பவும் தண்ணி தெளிக்கணுன்ற அவசியம் இல்லை. மாங்காய் துருவல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த மொச்சையோட மாங்காய் துருவல் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா சுவையாக இருக்கும். இது கூட ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மொச்சை சுண்டல் தயார். இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மொச்சையில் வந்து கோலின், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், கிளைசமிக் இன்டெக்ஸ்,
இது போன்ற சத்துக்கள் வந்து நிறையா இருக்குது. இந்த முளைக்கட்டிய மொச்சை சுண்டலை வந்து சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடும்போது அந்த சர்க்கரையின் அளவு கட்டுக்குள்ளடங்கும். அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து நிறைய அடிக்கடி பசி எடுக்கும். அந்த பசி எடுக்கக்கூடிய தன்மையை வந்து அடக்கி நேரத்திற்கு பசி எடுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனக்கவலையை போக்குறதுக்கு பயன்படுது. மனக்கவலை, மன அழுத்தம், மன இறுக்கம், இந்த பாதிப்பெல்லாம் போக்குறதுக்கு மாலை நேரத்தில் இது போல் ஒரு சுண்டல் தயார் செய்து சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சளி இருமல் பாதிப்பு இருந்தால் இந்த சுண்டலோட மிளகுத்தூள், சுக்குத்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து சாப்பிடும்போது நுரையீரலில் அதிகப்படியாக படிந்துள்ள சளியை கரைத்து வெளியேற்றுவதற்கும் பயன்படுது. சளி இருமல், ஆஸ்துமா நோய் பாதிப்பு இருக்கிறவங்க கூட சாப்பிடலாம். உடலுக்கு தேவையான வளர்ச்சியை கொடுப்பதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதற்கும் பயன்படுது. நேயர்களே, முளைக்கட்டிய மூச்சை சுண்டல் இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல ஒரு வானல தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டு பெருங்காயத்தூள், இஞ்சி துருவல், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சு அது கூட முளைக்கட்டிய மொச்சை சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி தேவையான அளவு மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், இந்துப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கடைசியா மாங்காய் துருவல், தேங்காய் துருவல், கொத்தமல்லி தூவி நல்லா கலந்து எடுத்து வச்சோம்னா இந்த சுண்டல் தயார். பொதுவா சுக்கரனுக்குரிய தானியம், சுக்கரன் நல்ல நிலைமையில இருந்தா நல்ல சுகபோகமான வாழ்க்கை, மன நிம்மதியான வாழ்க்கை எல்லாம் கிடைக்கும். சுக்கரன் கெட்டாதான் எல்லா பாதிப்பும் வரும். சர்க்கரை நோய் கூட சுக்கரன் பாதிப்படைந்தால் தான் வரும். அதனால் நவராத்திரி 4ஆம் நாளான இன்று வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்குரிய தானியத்தை இதுபோல் முளைக்கட்டி ஒரு சுண்டலாக தயார் செய்து நெய்வேத்தியம் செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கும் கொடுத்து நாமும் சாப்பிடும்போது உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். சுக்கரனின் தோஷம் ஏதாவது இருந்தால் அந்த தோஷமும் படிப்படியாக குறையும். நவராத்திரி 4ஆம் நாளான இன்று இதுபோல் ஒரு சத்தான உணவு தயார் செய்து அனைவரும் சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக முந்திரி பருப்பை வைத்து ஒரு சாதம் ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த சாதம் தயார் செய்யும் விதத்தை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். நேயர்களே, முந்திரி சாதம் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் முந்திரி, வடித்த சாதம், பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கேரட், பீன்ஸ், ஏலக்காய், லவங்கம், இஞ்சி பூண்டு விழுது, இந்துப்பு, பசுநெய், நல்லெண்ணெய். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி நாம் ஒரு முந்திரி சாதம் செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தேவையான அளவு முந்திரி எடுத்து ஒரு விழுது பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம முந்திரியை வந்து தண்ணிலாம் ஊற்றாமல் அப்படியே பொடி பண்ணோம்னாலே அது வந்து பொடியாக வராது, கொஞ்சம் எண்ணெய் பசை இருக்கும், அது வந்து கொஞ்சம் ஒரு விழுது பதத்தில் தான் வரும். இப்போ இந்த முந்திரி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானல்ல 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் பசுநெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 லவங்கம் போட்டுக்கலாம். இது கூட 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் லவங்கம் பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கின வெங்காயம் தேவையான அளவு போட்டுக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயத்துடைய நிறம் நல்லா மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். எப்பவுமே இஞ்சி பூண்டு விழுது போட்டோம்னா நல்லா வதக்கணும். அப்படி இல்லைன்னா அதனுடைய பச்சை வாசனை இருந்ததுன்னா சாப்பிடவே பிடிக்காது. நல்லா வதக்கிட்டோம்னா கமகமன் ஒரு வாசனை இருக்கும். அடுத்ததான் பொடியாக நறுக்கின கேரட் தேவையான அளவு போட்டுக்கலாம். இது கூட பொடியாக நறுக்கின பீன்ஸ் தேவையான அளவு போட்டுக்கலாம். இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த முந்திரி விழுதை சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு சாதம் சேர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி முந்திரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா இந்த காய்கறிகளோடு சேர்த்து நல்லா வதக்கணும். இது கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாம். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக தெளித்த மாதிரி ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுடலாம். இப்போ இது கட்டி இல்லாமல் நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக தேவையான அளவு வடித்த சாதம் சேர்த்துக்கலாம். வடித்த சாதம் சேர்த்து தேவையான அளவு இந்துப்பு சேர்த்துக்கலாம். எப்பவுமே வந்து நம்ம சாதாரண சால்ட் போடுறதை விட இந்துப்பு போடுறது வந்து உடலுக்கு நல்லது. ஆனால் இந்துப்பு போடும்போது நம்ம கொஞ்சம் பழக்கத்துக்கு வரணும். அளவு வந்து தெரியாது. நம்ம சாதாரண உப்பை வந்து ஒப்பிடும்போது இந்த இந்துப்பு கொஞ்சம் கரிக்கும். உப்பு கரிக்கிறது வந்து அதிகமாக இருக்கும். நம்ம வந்து பொதுவாக ஒரு சமையலில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் போடுறோம் அப்படின்னா இந்துப்பு போடும்போது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டாலே அந்த உப்பு வந்து சரியாக இருக்கும்.
அதனால கொஞ்சம் இந்த உப்பு போடும்போது பார்த்து போடுங்க. கடைசியா கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாம். கொத்தமல்லி தூவி சும்மா ஒரு கலர் கலர் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சாதம் செய்யும் போது நம்ம வடித்த சாதம் வந்து சீரக சம்பா அரிசி அப்படி இல்லைன்னா பாஸ்மதி அரிசி பச்சரிசி இந்த மாதிரி எந்தாவது ஒரு அரிசி நல்லா பல பலன்னு வடித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கலரணும்னா நல்லா பார்க்கறதுக்கு பல பலன் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இப்போ இந்த சாதம் தயாராகிடுச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த முந்திரி பருப்பை வந்து சாதாரணமாக சாப்பிட்றத விட இது போல் ஒரு உணவாக தயார் செய்து சாப்பிடும் பொழுது நம் உடலுக்கு வந்து நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதாவது ஒரு உணவாக தயார் செய்தோம்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே சாப்பிடலாம். நேயர்களே, முந்திரி சாதம் இதை எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணலில் தேவையான அளவு நல்லெண்ணெய் பசுண்ணெய் விட்டு லவங்கம் ஏலக்காய் தாளிச்சு அது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாத்தையும் நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி அது கூட பொடியாக நறுக்கின கேரட் பீன்ஸ் சேர்த்து முந்திரி பருப்பு விழுதையும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி விட்டு நல்லா வதங்கின பிறகு வடித்த சாதம் சேர்த்து தேவையான அளவு இந்துப்பு சேர்த்து கொத்தமல்லி தூவி நல்லா கலந்து எடுத்து வச்சோம்னா இந்த சாதம் தயார். இந்த முந்திரி பருப்பில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. மாங்கனீஸு, மெக்னீசியம், தாமிரம், குரோமியம், ஆக்சாலிக் அமிலம், பி காம்ப்ளெக்ஸ், பீட்டா கரோட்டின், பாஸ்பரஸ், இரும்பு, கால்சியம் இது போன்ற சத்துக்கள் வந்து நிறையா இருக்குது. இந்த சாதத்தை சாப்பிட்டா கைகால் நடுக்கத்தை போக்குறதுக்கு பயன்படுது, நரம்பு தளர்ச்சியை போக்குறதுக்கு பயன்படுது, இதயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை நீக்குவதற்கு பயன்படுது. பொதுவாக நரம்பு தளர்ச்சி வருவதற்கு முக்கியமான காரணம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தாலும் சரி, ரத்தம் குறைவாக இருந்தாலும் சரி, பயம் பதற்றம் இவையெல்லாம் வந்து அதிகமாக இருந்தால் கூட நரம்பு தளர்ச்சி வரக்கூடும். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் நல்ல சத்துள்ள உணவாக தேர்ந்தெடுத்து சாப்பிடும்பொழுது உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி வயிற்றில் நிறைய பூச்சிகள் இருந்தால் கூட இரத்த சோகையால் உடல் வந்து பலவீனமாகும், அதனால் கூட நரம்பு தளர்ச்சி வருவதற்கு வாய்ப்புண்டு. வாரத்திற்கு ஒரு முறையாவது முந்திரி பருப்பை இது போல் ஒரு சாதமாக தயார் செய்து சாப்பிடும்பொழுது இரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கு பயன்படுது, நரம்பு தளர்ச்சியை போக்குவதற்கு பயன்படுது, இதயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை நீக்கி உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு பயன்படுது. அதாவது இந்த முந்திரி பருப்பில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து நம் உடலில் ஏற்படக்கூடிய பல நோயை போக்குறதுக்கு ஒரு நல்ல மருந்தாக பயன்படக்கூடியது. நவராத்திரி தினத்தன்று இது போல் ஒரு சாதம் தயார் செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக முந்திரி பருப்பை வைத்து ஒரு பர்ஃபி ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த பர்ஃபி தயார் செய்யும் விதத்தை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். நேயர்களே, முந்திரி பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் முந்திரி பொடி, கோதுமை மாவு, அமுக்ரா கிழங்கு பொடி, கற்கண்டு பொடி, பசுநெய். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி நம்ம ஒரு பர்ஃபி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வானலில் சூடு பண்ணிக்கலாம். வானலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பசுநெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருக்கிக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பர்ஃபி இது. கைவிடாமல் கலரணும். ஒரு ஒரு பொருட்களாக பொறுமையாக ஒன்று ஒன்றா கொட்டி கைவிடாமல் கலரிட்டே வந்தோம்னா அந்த பர்ஃபி ரெடி ஆகிடும். முதல்ல நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பொடியை தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்ம அப்படியே மொத்தமாக கொட்ட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி ஒரு கையால் கொட்டிக்கிட்டு இன்னொரு கையால் கரண்டியில் கலரி விட்டுட்டே இருக்கணும். அடிப்பிடிக்காமல் நல்லா கலரி விடுங்க. நமக்கு இந்த பர்ஃபி செய்யறதுக்கு எந்த அளவுக்கு நெய் தேவையோ அதில் பாதி அளவுக்கு முதல்ல நெய் விட்டுக்கலாம். அப்புறமா தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கலரணும். இப்போ இதை நல்லா இந்த பச்சை வாசனை மாறிடுச்சு. ஒவ்வொரு பொருட்களையும் நம்ம சேர்க்கும் போது நல்லா கலரி விடணும். அப்போ தான் வந்து அதனுடைய பச்சை வாசனை மாறும். பச்சை வாசனை மாறாமல் நம்ம அப்படியே பர்ஃபி கலந்து எடுத்து வச்சிட்டோம்னா வயிற்றுப்போக்கு ஏற்படும், வயிறு வலி அதிகமாகும், சரியாக ஜீரணமாகாது. இப்போ இந்த முந்திரி பருப்புடைய பச்சை வாசனை நல்லா மாறிடுச்சு. அடுத்ததாக அமுக்ரா கிழங்கு பொடி, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நல்ல நைஸான பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட கோதுமை மாவு 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு முந்திரி பருப்பு பொடி எந்த அளவுக்கு சேர்த்தோமோ 1 கப் அளவுக்கு பொடி சேர்த்தோம்னா அதே மாதிரி 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா கலந்து விடணும். இப்போ இது டைட்டாகும். உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நெய் பத்தலை, நெய்யை வந்து அந்த மொத்தமும் அந்த மாவு மொத்தம் இழுத்துக்கிச்சு. இப்போ உங்களுக்கு நீங்கள் வறுக்கிற மாதிரி செஞ்சால் கூட அந்த பச்சை வாசனை மாறிடும். இருந்தாலும் அந்த பர்ஃபி பதத்துக்கு வராது. முதல்ல நல்லா வறுத்துடலாம். வறுத்துட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு நெய் திரும்பவும் விட்டுக்கலாம். இப்போது நல்லா வறுத்தோம்னா அந்த
கோதுமை மாவுடைய பச்சை வாசனை மாறிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், அதனுடைய நிறம் நல்லா மாறிடுச்சு. பொடியாக இருந்தது நல்லா அந்த முந்திரி பருப்போடு சேர்ந்துருச்சு. முந்திரி பருப்பு, அமுக்கிரா கிழங்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. இப்போது அதனுடைய கோதுமை மாவுடைய பச்சை வாசனை மாறிடுச்சு. தேவையான அளவு கற்கண்டு பொடி சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு இனிப்புன்றதுனால நம்ம கற்கண்டு பொடி தாராளமாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும். கற்கண்டு பொடி சேர்த்து திரும்பவும் கலந்து விடணும். இப்போ இது நம்ம சேர்த்த எல்லா பொருட்களுடைய பச்சை வாசனையும் மாறிடுச்சு. எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துடுச்சு. ஆனால் நீங்கள் இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கும், கொஞ்சம் சூடாக இருக்கும். பார்த்து கை வைங்க, நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இது வந்து பர்ஃபி மாதிரி பதத்துக்கு வராது. அதனால் நம்ம தேவையான அளவு நெய் திரும்பவும் சேர்த்துக்கலாம். நம்ம முதல்லையே நிறைய நெய் சேர்த்துட்டாலும் அளவு தெரியாது, ரொம்ப தளதளன்னு ஆகிடும். அதனால் கடைசியாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் திரும்பவும் நெய் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இது நல்லா ஒரு கெட்டி பதத்தில் வரும். இப்போ இது நல்லா கட்டியாக வந்துருச்சு, அதாவது கெட்டி பதத்தில் வந்துருச்சு. இப்போ இது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூடாக இருக்கும். நம்ம எந்த தட்டில் மாற்றி எடுத்து வைக்க போகிறோமோ அந்த தட்டில் நல்லா நெய் தடவி வச்சிடலாம். நெய் தடவிட்டு அந்த பாத்திரத்தில் அந்த தட்டில் இந்த பர்ஃபியை மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம தட்டில் மாற்றி சூடாக இருக்கும் போதே நல்லா பரப்பி விடணும். நல்லா ஒரு சமமாக வர அளவுக்கு அந்த மாதிரி பரப்பி விட்டுடலாம். கொஞ்சம் சூடு ஆறின பிறகு ஒரு கத்தியில் கொஞ்சம் நெய் தடவி இந்த கத்தியில் நமக்கு எந்த ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்பில் நம்ம பர்ஃபியாக கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பர்ஃபியில் வந்து அமுக்கிரா கிழங்கு பொடி, கோதுமை மாவு, முந்திரி பருப்பு இவற்றையெல்லாம் சேர்த்து தயார் செய்திருக்கோம். இதில் வந்து அமுக்கிரா கிழங்குல வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. நேயர்களே, முந்திரி பருப்பு இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். ஒரு வானல்ல தேவையான அளவு பசு நெய் விட்டு முந்திரி பருப்பு பொடியை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கணும். அடுத்ததான் அமுக்கிரா கிழங்கு பொடி சேர்த்து நல்லா வதக்கி அது கூட கோதுமை மாவையும் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வறுத்து தேவையான அளவு கற்கண்டு பொடி சேர்த்து தேவையான அளவு பசு நெய் திரும்பவும் சேர்த்து நல்லா கலந்து கெட்டி பதம் வர வரைக்கும் கலந்து எடுத்து வச்சு ஒரு தட்டுல நெய் தடவி அந்த தட்டு மாத்தி பரப்பி வச்சு ஆற வச்சு கட் பண்ணி வச்சோம்னா இந்த பர்ஃபி தயார். இந்த பர்ஃபியை வந்து இரவு நேரத்தில் சாப்பிடும்போது மன உளைச்சல் ஏதாவது இருந்தாலும் சரி, மன இறுக்கம் இருந்தாலும் சரி, அவற்றையெல்லாம் நீக்கி மனதிற்கு புத்துணர்ச்சியை கொடுத்து இரவு நேரத்தில் நல்லா தூக்கம் வருவதற்கு பயன்படக்கூடியது. அதே மாதிரி முகப்பொலிவை கொடுப்பதற்கு பயன்படுது. ஒரு சிலரை பார்த்தா இரண்டு கண்ணமும் ஒட்டி போய் காணப்படுவாங்க, ஏதோ காய்ச்சலில் பாதிப்படைந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது போல் ஒரு பர்ஃபி தயார் செய்து இரவு நேரத்தில் ஒன்று என்ற எண்ணிக்கையில் சாப்பிட்டு கொண்டு வரும்போது அந்த இரண்டு கண்ணங்களிலும் சதைப்பற்று அடைந்து பார்ப்பதற்கு ஒரு நல்ல அழகான தோற்றத்தோடு காட்சி அளிப்பாங்க. உடல் வளர்ச்சியை கொடுப்பதற்கும் இதயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை நீக்குவதற்கும் பயன்படுது. குறிப்பாக நம் உடலில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தை சீராக்கி உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் மனதை புத்துணர்ச்சியுடன் வைத்துக் கொள்வதற்கும் அதிக அளவில் பயன்படுது. முந்திரி பருப்பை வந்து நிறையா சாப்பிட்டா கொழுப்பு சேர்ந்து விடும் என்று பயப்படுவாங்க. அந்த மாதிரி பயம் கொள்ள வேண்டாம். ஏன்னா தினசரி நிறைய வேலை செய்கிறவங்களுக்கு வந்து முந்திரி பருப்பு எந்த விதமான கெடுதலையும் செய்யாது, உடலுக்கு வந்து நன்மையை தான் செய்யும். முந்திரி பருப்பில் வந்து நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. அந்த சத்துக்கள்லாம் வந்து உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு பயன்படுது. நவராத்திரி தினத்தன்று வீட்டிற்கு வரக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த இனிப்பு பண்டத்தை கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. நெய்வேத்தியம் செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிடும்போது ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். முந்திரி பருப்பை இதுபோல் ஒரு பர்ஃபியாக தயார் செய்து அனைவரும் சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, நவராத்திரி நான்காம் நாளான இன்று முளைக்கட்டிய மொச்சை சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். முந்திரி சாதம் தயார் செய்யும் விதத்தையும் பார்த்தோம். முந்திரி பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இது போல வேறொரு பிரசாதம் தயார் செய்யும் விதத்தை நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.